என்னடா பண்ணுகிற? பார்த்தா தெரியல டயர் முடி அடின்னுகிற. அதெல்லாம் பிக்காதடா, டயருக்கு கிரிப் இருக்காது, சீக்கிரம் தேஞ்சிரும். யாரா சொன்னது உனக்கு இதெல்லாம்? ஐயோ, இவன் இவனோட வீடியோ பார்க்க சொல்லுவானே. உன் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன், இருந்தாலும் சொல்றேன் கேளு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ். நம்ம பைக்குக்கோ இல்ல காருக்கோ புதுசா டயர் வாங்குறோம் அப்படின்னா, அந்த புது டயர் மேல பாத்தீங்கன்னா அங்கங்க முடி மாதிரி நிறைய ரப்பர் ஹேர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு டயர் மேல இருக்கிற அந்த ரப்பர் ஹேர்ஸுக்கு நிறைய பேர் இருக்கு. அதை ஸ்க்ரூ நப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்ல நப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்ல டயர் நிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்ல கேட் மார்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. ஆனா டெக்னிக்கலா அந்த ரப்பர் ஹேர்ஸ்க்கு கரெக்டான பேர் என்னன்னா வென்ட் ஸ்பியூஸ்னு சொல்லுவாங்க. சரி, எப்படி ஒரு டயருக்கு மேல அந்த வென்ட் ஸ்பியூஸ், அதாவது அந்த ரப்பர் ஹேர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு டயரை எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னா, அந்த டயர் வடிவில் இருக்கிற ஒரு மோல்டிங்ல, அதாவது அச்சில லிக்விட் ரப்பரை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. சோ அப்படி இன்ஜெக்ட் பண்ணப்பட்ட அந்த லிக்விட் ரப்பர் பாத்தீங்கன்னா அந்த மோல்டோட மூலமுடுக்கு எல்லாத்துக்குமே போயிருக்காது. சோ அப்படி இன்ஜெக்ட் பண்ணப்பட்ட அந்த லிக்விட் ரப்பரை அச்சோட மூலமுடுக்கு எல்லாத்துக்கும் போக வைக்கணும் அப்படின்றதுக்காக ஹை பிரஷர் ஏரை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. சோ ஹை பிரஷர் ஏரோட உதவியால அந்த மோல்டிங்குள்ள இருக்கிற லிக்விட் ரப்பர் பாத்தீங்கன்னா அந்த அச்சோட மூலமுடுக்கு எல்லாத்துக்குமே போயிட்டு இருக்கும். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, அந்த ஹை பிரஷர் ஏர்னால மோல்டிங்குள்ள அங்கங்க ஏர் பபிள்ஸும் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். சோ அந்த ஏர் பபிள்ஸ் அப்படியே தங்குச்சு அப்படின்னா டயர்ல ஏதாவது டிஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணும், அதாவது டயர்ல ஏதாவது டேமேஜ் ஏற்படுத்திடும். சோ அப்படி மோல்டிங்குள்ள உருவான அந்த ஏர் பபிள்ஸை இப்ப நம்ம வெளியே எடுக்கணும். அதை வெளியே எடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மோல்டுல பாத்தீங்கன்னா அங்கங்க சின்ன சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. சோ அந்த ஹோல்ஸ் டெக்னிக்கலா வென்ட் ஹோல்ஸ்னு சொல்லுவாங்க. சோ அந்த மோல்டுல, அதாவது அந்த அச்சில அங்கங்க ஹோல்ஸ் கொடுத்துக்கிறதால அந்த ஹோல்ஸ் வழியா உள்ள இருக்கிற அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாமே வெளியே வந்துரும். இங்க பிரச்சனை என்னன்னா, அந்த ஹோல்ஸ் வழியா ஏர் பபிள்ஸும் வெளியே வரும், கூடவே சேர்ந்து அந்த லிக்விட் ரப்பரும் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்துரும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்ப நம்ம வீட்டுல முறுக்கு போடுறதுக்கு ஒண்ணு வச்சிருப்போம். சோ அதுல மாவு போட்டு நம்ம பிரஷர் கொடுத்தோம்னா ஹோல்ஸ் வழியா முறுக்கு மாவு வெளியே வந்துரும். அதே மாதிரி தான் அந்த டயர் மோல்டுக்குள்ள இருக்கிற லிக்விட் ரப்பரும் ஹோல்ஸ் வழியா கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்துரும். சோ இப்ப ஃபைனலா அந்த டயரை வெளியே எடுக்கும் பொழுது ஹோல்ஸ் வழியா வெளியே போன அந்த லிக்விட் ரப்பரும் அப்படியே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். சோ அதுதான் பாத்தீங்கன்னா அந்த வென்ட் ஸ்பியூஸ், அதாவது அதுதான் பாத்தீங்கன்னா அந்த ரப்பர் ஹேர். சிம்பிளா சொல்லணும்னா, டயரை உருவாக்கும் பொழுது தேவையில்லாம கூடவே ஒட்டிக்கிட்டு வர்றதுதான் அந்த ரப்பர் ஹேர்ஸ். சரி, டயர்ல இருக்கிற அந்த வென்ட் ஸ்பியூஸ்னால நமக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னா, அதனால ஒரு பெனிஃபிட்ஸுமே கிடையாது. அதனால டயருடைய லைஃபும் இன்க்ரீஸ் ஆக போறதில்ல, டயருடைய கிரிப்பும் இன்க்ரீஸ் ஆக போறதில்ல. இந்த மாதிரி டயருக்கு அது எந்த வித யூஸுமே கிடையாது. சோ உங்க பைக்லயோ அல்லது கார் டயர்லயோ இருக்கிற அந்த வென்ட் ஸ்பியூஸை நீங்க கையிலேயே கூட பிடுங்கி போட்டுடலாம், அந்த அளவுக்கு வீக்கா இருக்கும். அதுக்கு அதை பிடுங்கி போடணும்னு அவசியமே கிடையாது. நீங்க பைக்கையோ இல்ல காரையோ ஓட்ட ஓட்ட பாத்தீங்கன்னா அந்த டயரை கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு அந்த வென்ட் ஸ்பியூஸை கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி விட்டுரும். ஓகே, இந்த வீடியோ மூலமா டயர்ல இருக்கிற ரப்பர் ஹேர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதனால ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு சின்ன நாலேஜை நீங்க கெயின் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டீங்கன்னா தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பை பை எம்டிஎன்ஸ், நன்றி.